வெல்கம் டு ஆல் தி மைண்ட் ஃபோர். இன்னைக்கு நம்ம டிசி அனிமேட்டட் யூனிவர்ஸில் அஞ்சாவது படமாக 2015 ரிலீஸ் ஆன பேட்மேன் வர்சஸ் ராபின் மூவியோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோட சைடிங்கில் பனிப்பிரதேசத்தில் பேட் மொபைல் வந்துகிட்டு இருக்கு. அதில் ராபின் தான் வருது. இச்சப்பட்ன்ற ஒரு இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துல டாய் ஃபேக்ட்ரி இருக்குது. பேட்மேன் வேறு இடத்துலேருந்து ராபினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த டாய் ஃபேக்ட்ரியில் ராபின் போகிறான். நிறைய குழந்தைகளை கேஜில் அடைச்சி வைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் பண்ணுறவன் டால் மேகன் ஒருத்தவன் தான். அவன் குழந்தைகளை கடத்து அடைச்சி வைக்கிறது இல்லாமல் அவனோட அடிமையாக மாற்றிப்பான். கிட்டத்தட்ட அவங்களாம் இறந்ததுக்கு சமம். அவங்கள விட்டு ராபின் அட்டாக் பண்ண வைக்கிறான். ராபின் ஃபைட் போட்டுகிட்டு இருக்கான். அப்போ பேட்மேன் உள்ள என்ட்ரி கொடுத்து அந்த பசங்க கூட ஃபைட் போடுறாரு. பேட்மேன் ராபின் ஒரு சைடு அந்த கிட்ஸ் எடுத்து ஃபைட் போட்டுட்டு இருக்கும்போது டால் மேகன் வந்து அதை எடுத்து தப்பிச்சு போகிறான். அப்போ ராபின் பின்னாடி துரத்திட்டு போகிறாரு. அப்போ பேட்மேன் மாஸ்க் போட்டுட்டு ஒரே ஸ்மோக் பாம்ப் போட்டு எல்லா கிட்ஸையும் மயக்கம் போட வச்சுறாரு. மற்றபடி அந்த கேஜில் அடைக்கப்பட்டிருக்க குழந்தைகள்லாம் காப்பாற்றி வெளில கொண்டு வராரு. நெக்ஸ்ட் சீனில் ராபின் வந்து டால் மேகன் துரத்திட்டு போய் சாத்தம் சாத்தி ஏறிறான். அப்போ அவன் என்னை விட்டுடுன்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். அப்போ ராபின் திரும்பி நிற்கிறாரு. அப்போ டேலன் ஒருத்தன் வந்து அந்த டால் மேகரோட உடம்புள்ள கையை விட்டு அவனோட இதயத்தை பிச்சு எடுத்துட்டு அவன் எங்கேருந்து போயிடுறான். அப்போ அந்த பேட்மேன் வராரு. பேட்மேன் வந்து ராபின் தான் கொண்டுட்டு நினச்சிக்கிறாரு. அப்போ ராபின் ஆயிலாம் சொல்லிட்டு சண்டை போட்டு கோச்சிட்டு அவன் இங்கேருந்து ஓடிடுறான். அப்போ பேட்மேனுக்கு ஒரு ஆந்த இறகு கிடைக்கிது. நெக்ஸ்ட் சீனில் ப்ரூஸ் வேனோட வீட்டில் ப்ரூஸ் வேனும் சமந்தான்றவங்கள டின்னர் சாப்பிட்டுருக்காங்க. டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்கள அழைச்சிட்டு போய் கௌதம் சிட்டியோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மாடலை காமிக்கிறாரு. கௌதம் சிட்டியை ஒரு சூப்பரான நல்ல சிட்டியாக கிரேட்டஸ்ட் சிட்டியாக மாற்றுன்றதை அவரோட ஆசை அதை சொல்கிறாரு. அப்போ டேமேன் தூங்கி எழுந்திருக்கிறான். ப்ரூஸ் வேன் வந்து டேமேன் தன்னோட பையன்றதை சமந்தான்ட்ட சொல்ல மாட்டுறாரு. அப்போவே டேமேன் வந்து ப்ரூஸ் வேன் மேலே கோபப்படுறான். நெக்ஸ்ட் சீனில் டேமேன் வந்து ராபின் சூட்டை போட்டுக்கிட்டு ராத்திரில் வெளில வரமாங்க வந்து கிளம்பும் போது அவனால் இந்த வீட்டை விட்டு வெளில போக முடியல. ஏன்னா எக்கச்சக்கம் ட்ராப்பாக இருக்குது. இதெல்லாம் ப்ரூஸ் வேன் செட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ட்ராப்பில் மாட்டி அவன் கீழே விழுந்துடுறான். அப்போ ப்ரூஸ் வேன் அங்கே வராரு. அப்போ ராபின் வந்து ப்ரூஸ் வேன் கிட்ட சொல்கிறான், என் மேலே நம்பிக்கைன்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போயிடுறான். அதுக்கப்புறமா பேட்மேன் வந்து அந்த ஆந்த இறகு எடுத்துக்கிட்டு அதை பற்றி எங்கே தெரிஞ்சுக்கிறதுக்காக வெளில போகிறாரு. அப்போ ராபின் நைட் விங்கும் ஃபைட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைட் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அப்போ ராபின் வந்து நைட் விங்கை தோக்கடிச்சிடறான். நெக்ஸ்ட் சீனில் பேட்மேன் வந்து கௌதம் சிட்டியில் இருக்க ஒரு மியூசியத்துக்கு போகிறாரு. அங்கே ஹால் ஆஃப் ஃபவுல்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது, அது உள்ள போகிறாரு. அவர் அந்த ஆந்த இறகு எடுத்துகிட்டு போய் அந்த ஆந்த சிலைக்கு முன்னாடி நிற்கிறாரு. நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் காமிக்கிறாங்க. என்னென்னா தாமஸ் வயின் வந்து ப்ரூஸ் வேன் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்கிறாரு. கோட்டா ஃபால்ஸை பற்றி சொல்கிறாரு. ஏன்னா அவங்க ரொம்ப மோசமானவங்க, அவங்க சீக்ரெட் சொசைட்டி, அவங்கள பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் ப்ரூஸ் வயின் வந்து உண்மையானு கேட்குறாரு. அப்போ தாமஸ் வயின் சொல்கிறாரு, அப்போல்லாம் யாரும் கிடையாது, அதெல்லாம் கட்டுக்காதுன்னு சொல்லிட்டு தாமஸ் வயினும் அவங்களோட ஒய்ஃப் ப்ரூஸ் வயினோட அம்மாவும் அந்த இடத்த விட்டு கிளம்போது சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத ப்ரூஸ், நாங்கள் அவங்க கூட கடைசி வரையும் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் ப்ரூஸ் வயினோட அப்பா அம்மா இறந்து கிடக்காங்க. அப்போ ப்ரூஸ் வயின் வானத்தை பார்க்குறாரு. அப்போ அங்கே ஒரு ஆந்த பறக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக் கண்டுபிடிக்க முடியல. உண்மையாடு சொல்லிட்டு அதை அதையும் கண்டுபிடிக்க முடியும் சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. எல்லாத்தையும் ஹவுல் மாஸ்க் முடி நின்று நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ டேலன் குரூப் வந்து ஆளுங்க வந்து பேட்மேன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேட்மேன் திருப்பி ஃபைட் பண்ணுறாரு. பார்த்தா அவங்க ஜாம்பி மாதிரி இருக்காங்க. பேட்மேனோட உடம்பை பீஸு பீஸாக கிழிச்சு வெட்டி தள்ளுறாங்க. பேட்மேன் உடம்புலேருந்து ஏகப்பட்ட ரத்தம் வெளில போகுது. அவரால் ஒரு கட்டத்தில் ஃபைட் பண்ண முடியாமல் கீழே விழுந்துடுறாரு. அப்போ டேலர் குரூப்பில் உள்ள ஆளுங்க பேட்மேனோட கதையை முடிக்கிறதுக்காக கத்தியை ஓங்க திடீர்னு அவங்கள தண்ணியை மாதிரி கீழே ஊற்றிடுறாங்க. பேட்மேன் வந்து பேட் கேவுக்கு அவர் பெல்ட் மூலமாக சிகல் கொடுத்துட்றாரு. நெக்ஸ்ட் சீனில் டிக்ரேஷன் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை ஃபோன் பேசிக்கிட்டு இங்கேருந்து டேமேன் ரூமுக்கு போகிறாரு. டிக்ரேஷன் யாருன்னா நைட் விங் தான் டிக்ரேஷன். இங்கேருந்து டேமேனோட ரூமை போய் பார்க்கும்போது டேமேன் அங்கே லால் எஸ்கேப்பே டிக்ரேஷனுக்கு ஆல்ஃப்ரெண்ட் வந்து பேட்மேனை காப்பாற்ற சொல்லி கால் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் சீனில் சிட்டியில் ரெண்டு ராபர்ஸ் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பிடிச்சி வச்சு அடித்து அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ராபின் வராது. வந்து அவங்க ரெண்டு பேரும் போட்டு போலப்போலும் பிறந்து தள்ளுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு டேலன் வரான். டேலன்ட் இருக்க இடத்துக்கு ராபின் அழைச்சிட்டு போயிட்டு ராபின்ட சொல்கிறான், நீ என் கூட வந்து சேர்ந்துரு, எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது, நீ யாரை வேணால் கொள்ளலாம், உன் இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை பார்த்து ட்ரை பண்ணுறான். அப்போ டேலன் வந்து ராபின்ட்ட ஒரு கத்தியும் அவனை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸும் கொடுத்து பேட்மேன்ட்டை இதை சொல்லணும்னு சொல்லி அனுப்பிடுறாரு. நெக்ஸ்ட் சீனில் ராபின் வந்து ரகசியமாக ஒரு ரூமுக்கு வரான். அப்போ ப்ரூசன் லைட்டாக போகிறாரு. ப்ரூசன் உடம்புல ஏகப்பட்ட கட்டு போட்டிருக்கு. அப்போ ப்ரூசன் கேட்குறாரு, நீ எங்கே போயிட்டு வரேன்னு கேட்குறாரு. அப்போ ராபின் நான் வெளில போயிட்டு வரேன்னு சொல்கிறான். ராபின்ட்ட உள்ள கத்தியை பார்த்து பிடுங்கிறாரு. அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன சண்டை நடக்குது. அதுக்குமா ப்ரூசன் வெளில வந்துடுறாரு. பின்னாடி டிக்ரேஷன் வந்து எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்ரேஷன் சொல்கிறான், நான் எது சொன்னாலும் அவன் காதல் வாங்குற கண்டிஷனே இல்லை,
அவன் மேலே நம்பிக்கை இல்லாத மாதிரி சொல்லிடுறாரு. இது எல்லாத்தையுமே ராபின் ஒட்டிக்கிட்டு இங்கேருந்து வெளில போய் டேலன் கொடுத்த அந்த டிவைஸ் வச்சு டேலனை காண்டாக்ட் பண்ணுறான். நெக்ஸ்ட் சீனில் சமந்தாவை மீட் பண்ணுறதுக்காக ப்ரூஸ் இங்கேருந்து காரில் போயிட்டு இருக்காரு. அப்பா அவரோட கார் 4 வந்து லாக் பண்ணுது. அவங்க எல்லாருமே ஹவுல் மாஸ்க் போட்டிருக்காங்க. இப்போ ப்ரூசன் ஏதோ பேட் சூட் போட்டிருக்கதாகவும் அவர் பேட் மொபைல் ஓட்டிருக்கதாகவும் நினச்சிக்கிட்டு காரை வேகமாக ஓட்டிட்டு போய் டேர்ன் பண்ணி திருப்பி உங்கள் கார் வந்து இடிக்கிறாரு. இவர் காரை இடிச்சு அடிச்சு பரண்டு உளுந்து அடக்கு இருக்காரு. அப்போ அந்த கோட்டா ஃபால்ஸ்லேருந்து உள்ளவங்க இவருக்கு மயக்கோசியை போட்டு கோட்டா ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல மொத்த கோட்டா ஃபால்ஸ் மெம்பர்ஸையும் காமிக்கிறாங்க. எல்லாருமே பரம்பரை பரம்பரையாக வராங்க. அந்த இடத்துல ஹெட்டு கிராண்ட் மாஸ்டர் வந்து ப்ரூசன்ட்ட கோட்டா ஃபால்ஸை பற்றியும் அவங்களோட கொள்கைகளை பற்றியும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ப்ரூசனோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மாடலை காமிச்சு அதுக்கு மேலே அவங்களோட ஹவுல் மாஸ்க் வர வச்சு அவங்களோட அந்த கோட்டா ஃபால்ஸில் ப்ரூசனியும் பேர சொல்கிறாரு. ப்ரூசன் அந்த மாஸ்க்கை கையில் எடுத்து பார்த்துட்டு நான் கொஞ்சம் யோசிக்க சொல்லிட்டு அதில் ஒரு சின்ன ட்ராக்கிங் டிவைஸ் போட்டுருக்காரு. திருப்பி அவரை அவர் வீட்டு வாசல்லையே அவர் உடஞ்ச கரோட கொண்டு வந்து அவரை விட்டுட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் கோட்டா ஃபால்ஸோட இடத்துல அவங்க வித்தியாசமான சீரமை யூஸ் பண்ணி இமோட்டல் வாரியஸை உருவாக்குறாங்க. அதுதான் டேலண்ட் ட்ரூப்ஸ். என்ன தான் அவங்க இமோட்டல் வாரியஸை உருவாக்கப்பட்டாலும் கூட சீக்கிரமே அவங்க அழிவு போயிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேரை அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு ஆள் பிடிக்கிறதுக்கு தான் டேலண்ட் ராபினை சூஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் சீனில் 3 ஒருத்தனை கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு டேலண்ட் ராபின் போய் அங்கே இருக்க 3 ஒரு சாத்து தான் சாத்தி எறிகிறாங்க. அப்போ டேலண்ட் வந்து ராபின் கத்தி கொடுத்து அங்கே இருக்க ஒருத்தனோட கதையை முடிக்க சொல்கிறான். ராபின் சொல்கிறான் நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறான். அங்கேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் இருந்தாலும் டேலண்ட்குள்ளே ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்டாக இருக்குது. ஏன்னா ராபின் கொல்ல மாட்டேன்னு சொன்னது. டேலண்ட் அவனோட ஃப்ளாஷ்பேக் அவனே சொல்கிறான். என்னென்னா அவங்க அப்பாவும் அவனும் வந்து நகை பணம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு தப்பிச்சு வரும்போது போலீஸ் பார்த்துட்டு வரும்போது டேலன் வந்து ஒரு பைய தவற விட்டுறான். இவங்க 2 வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டேலனோட அப்பா டேலன் விட்டு சாசனம் சாத்தி எறிகிறாரு. அதுக்கப்புறமா டேலண்ட்டு வெளில வந்துடுறான். வெளில வந்து போலீஸ்ட்டு அவங்க இருக்கிற இடத்த சொல்லிடுறான். போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து டேலனோட அப்பாவை அங்கேயே கன் ஷூட் பண்ணி போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் கோட் ஆஃப் ஹவுஸ் சேர்ந்ததாகவும் அவனை கோட் ஆஃப் ஹவுஸ் ட்ரெயின் பண்ணதாகவும் அவன் சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி அவனை பண்ண நினைக்கிறேன்னு அப்படின்னு டேலன் ராபின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பேட்மேன் என்ட்ரி கொடுக்குறாரு. பேட்மேனை பார்த்தோன்னே டேலன் அந்த இடத்துட்டு எஸ்கேப் ஆகிறான். பேட்மேன் வந்து டேலனை பிடிக்க பின்னாடி போகும்போது ராபின் குறுக்கம் தடுக்கிறான். இவங்க 2 சண்டையாவது பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு உயரத்துலேருந்து கீழே விடுறாங்க. அப்பயும் சண்டை போட்டுட்டு கீழே விழுறாங்க. கீழே விழுந்ததில் பேட்மேனுக்கு பயங்கரமாக அடிபட்டுடுது. அப்போ பேட்மேனை ஸ்டார்ட் பண்ண கட்டி எடுத்துட்டு ராபின் பேட்மேனை குத்தாரா ஆனால் குத்தாமல் விட்டாராம். அதுக்கப்புறமா ராபின் வந்து டேலண்ட் இருக்க இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துல டேலண்ட்ல டேலண்ட் ஒரு லெட்டர் விட்டுட்டு போயிருக்கான். நான் உன்னை தேடி வரணும்னு லெட்டர் விட்டுட்டு போயிருக்கான். சில ஒரு சின்ன டிஸ்ட்டு டேலண்ட் கூட சம்மந்தா இருக்கா. 2 லவ்ஸு. சமந்தாவோட அப்பா தான் டேலனை வந்து கோட்டா ஃபால்ஸில் ஜாயின் பண்ண வச்சிருந்தோம். டேலனை ட்ரெயின் பண்ணதும் சமந்தாவோட அப்பா தான். நெக்ஸ்ட் சீனில் பேட்மேனை வந்து கோட்டா ஃபால்ஸ் தேடி அவங்க இடத்துக்கே போகிறாரு. போய் கிராண்ட் மாஸ்டர் பேசுகிறாரு. தின் பார்த்தா அவங்க எல்லோரும் பார்க்க வித்தியாசமாக தெரிகிறாங்க. தின் பார்த்தா பேட்மேன் வேறு ஏதோ ஒரு மேஸில் இருக்க மாதிரி இருக்குது. அடுத்து இன்னொரு இடத்துல பேட்மேனோட அப்பா அம்மாவை இன்னொரு பேட்மேன் வந்து சுட்டு கொள்றாரு. பேட்மேனுக்கு தெரிஞ்ச எல்லாருமே பேட்மேனே எல்லாரையும் சுட்டு கொண்டு வர்றாரு. அடுத்து இது எல்லாத்தையும் பண்ணுறது டேமேன் தான். டேமேன் அடுத்து கௌதம் சிட்டியும் எரிச்சிட்றாம். அடுத்து டேமேன் வந்து பேட்மேனை சுட்றான். அதுதான் ப்ரூசனை சொல்கிறோம். சுட்டுக்கிட்டே இருக்கும்போது ப்ரூசன் அங்கே வந்து டேமேஜை கட்டுப்பிடிச்சி சாரின்ற ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ப்ரூசன் வந்து அவங்களோட இடத்த கண்மொழிக்கிறாரு. அவருக்கு எதுக்க நைட் பிங்க ஹாஸ்பிட்டலும் இருக்காங்க. நீங்கள் 7 மயக்கத்தில் இருக்கீங்கன்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ ப்ரூசனுக்கு ஒரு விஷயம் புரியுது. டேமேஜை அன்பாட்டி தான் புரிய வைக்கின்ற விஷயமும் ப்ரூசனுக்கு புரியுது. நெக்ஸ்ட் சீனில் டேலண்ட் ராபினை கோட்டா ஃபால்ஸ் முன்னாடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அப்போ கோட்டா ஃபால்ஸ் வந்து ராபினோட மாஸ்க்கு சொல்கிறாங்க. ராபினோட மாஸ்க்கு ஊத்துறான். அப்போ கிராண்ட் மாஸ்டர் வந்து இது ப்ரூசன் வீட்டில் இருந்த பையன் அப்படின்னு கிராண்ட் மாஸ்டர் சொல்கிறாரு. அப்போ கிராண்ட் மாஸ்டர் யாருன்னு காமிக்கிறேன். கிராண்ட் மாஸ்டர் சமந்தா தான். அப்போ இந்த பையன்தான் ராபினா ப்ரூசன் தான் பேட்மேன் சமந்தா சொல்கிறாங்க. டேமேனை கூனில் அடைச்சி டேமேனை கொன்று ப்ரூசனை கஷ்டப்படுத்தலாம் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ டேலனை விட்டு டேமேனை கொல்ல சொல்கிறாங்க. அப்போ டேலனுக்கு டேமேனை பார்க்கும்போது அவனை சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இருக்குது. டேலன் டேமேனை கொல்லாமல் அங்கே இருக்க எல்லா கோட்டா ஃபுல் மெம்பர்ஸையும் கொண்டுறான். கொண்டுட்டு சமந்தாவையும் கொண்டுட்டு இங்கேருந்து டேமேனை மோட்டல் வரையறா மாற்றுறதுக்காக டேமேனை அந்த சாம்பரில் அடிச்சுட்டு பாக்கி ரெடியான டேலண்ட் ட்ரூப்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு டேலன் இங்கேருந்து ப்ரூசன் வீட்டை நோக்கி போகிறான் ஃபைட் பண்ணுறதுக்காக. பேட்மேன் அங்கே ஃபைட்டுக்கு ரெடியாகி பேட்மேனும் நைட் பிங்கும் ரெடியாகி நிற்கிறாங்க. அங்கே டேலண்ட் ட்ரூப்ஸ் வர வர எல்லாத்தையும் போட்டு சாத்தி எறிகிறாங்க. அப்படியே பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அடிக்கடிக்கு அது வந்துக்கிட்டே இருக்குது. அதை டிஃபீட் பண்ணவே முடியல. அப்போ நைட் பிங்க அந்த டேலண்ட் ட்ரூப்ஸ் போட்டு தார்மாராக விட்டு புரண்டி தள்ளிடுதுங்க. பேட்மேனுக்கு எந்த அளவுக்கு காயம் ஏற்பட்டுச்சோ அதே அளவுக்கு நைட் பிங்க்கும் காயம் ஏற்பட்டுருக்கு. நெக்ஸ்ட் சீன் ஆல்ஃபிரட் வந்து ஏதோ ஒரு ஆர்மருக்கு பவர் கொடுத்துட்ருக்காரு. நெக்ஸ்ட் சீனில் பேட்மேன் வந்து நைட் பிங்க இங்கேருந்து பேட் கேவுக்கு அனுப்பிடுறாரு. அம்மா பேட்மேனுக்கு பாம்பு வெடிக்க வச்சுட்டு கார்டனுக்கு போய் கார்டன்லேருந்து ஒரு சீக்ரெட் டோர் வழியாக இங்கேருந்து பேட் கேவுக்கு போயிடுறாரு. அந்த சீரம் சாம்பர்லேருந்து ராபின் உடச்சிக்கிட்டு வெளில தப்பிச்சிடுறான். சீனில் ப்ரூசனோட வீட்டையும் உடச்சிக்கிட்டு அதுங்க பேட் கேவுக்கும் வந்துடுதுங்க. அப்போ நைட் பிங்க் கை காலம் கட்டுப்போட்டு ஃபைட் போட்டுருக்காரு.
அப்போ டேலனுக்கும் நைட் விங்கும் ஃபைட் நடக்குது. அப்போ டேலன் நைட் விங்கை டிஃபீட் பண்ணி கை கால கத்தியை சொல்லி வச்சுட்டு போயிடுறாரு. நைட் விங் பயங்கரமாக கத்துறாரு. நெக்ஸ்ட் சீனில் ஆல்ஃப்ரெண்ட் அந்த ஆர்மர் ரெடி பண்ணிட்டுருக்காரு. அப்போ டேமேன் கால் பண்ணுறான், பேசலாம் யாருன்னு சொல்லிட்டு. அந்த டேல் ரூப்ஸ்லாம் சப்சீரோ கோல்டில் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் சீனில் பேட்மேன் த்ரஸ்ட் சூட்டோட வந்து ஃபைட் பண்ண வராரு. அந்த டேலன்ஸ்லாம் விட்டு சாத்தம் சாத்திடுறாரு. ஒரு சைடு ஆல்ஃப்ரெண்ட் வந்து கன் எடுத்து எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இடத்த கோல்டு பண்ணிடுறாரு. அந்த சப்சீரோ கோல்டில் எல்லா டேலன் ரூப்ஸும் அப்படியே உறஞ்சி போயிடுது. டேலன் பேட் மொபைலில் ஓட்டிட்டு வந்து த்ரஸ்டர் சூட் மேலே விட்டுறான். த்ரஸ்டர் சூட் செம்மையாக டேமேஜ் ஆகிடுது. ப்ரூஸ் எனக்கும் பயங்கரமாக அடிப்படுது. செம்ம காண்ட வெளில வராரு. பேட்மேன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு விட்டு சாசம் சாத்திடுறாரு. டேலனால் திருப்பி பேட்மேனை அடிக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறான், டேலன் வந்து பேட்மேனை கத்தி வச்சு வயிற்றில் குத்திடுறான். அடுத்தது அவன் காலில் உள்ள பிளேட் அடி முதுகில் சொறிவிடுறான். அப்போ டேலன் வந்து பேட்மேனோட ஹார்ட்டை பிடுங்கி எடுக்கலான்னு போகும்போது கொடுக்க டேமேஜ் வந்து தடுத்துறான். அப்போ டேலன் சொல்கிறான், அவர் சாவட்டம் வீடு ஏன் தடுக்கிறான்னு கேட்கும்போது, எப்படி நீ உங்கள் அப்பா சாவட்டம் மாதிரியா அப்படின்னு ராபின் வந்து டேலனை கேட்குறான். டேலனுக்கு கோவம் வந்துடுது. டேலனும் ராபினும் செமையாக ஃபைட் போட்டுக்கிறாங்க. அப்போ டேலன் கொடுத்த கத்தி வச்சு டேலனுக்கு எதுக்க நீட்டிக்கிட்டு ராபின் ஒரு விஷயத்த சொல்கிறான், என்றைக்குமே நீ பேட்மேன் இடத்த ஃபில் பண்ணிட முடியாது அப்படின்னு ராபின் சொல்கிறான். அப்போ டேலன் அந்த டிஃபீட்டை ஏற்றுக்கிட்டு அந்த கத்தியை அப்படியே கழுத்தில் சூறிட்டு அப்படியே செத்துறான். ராபின் குழப்பத்தில் இருக்கும். அதனால் பேட்மேன் சொல்கிறாரு, நீ இமாலயஸில் இருக்க மாஸ்டரிக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. அவனு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ப்ரூஸ் வைன், டிக் கிரேசன், ஆல்ஃப்ரெட் இவங்கெல்லாம் வீட்டை ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா வீடு செம்ம டேமேஜ் ஆகிருக்கு. டேமேனும் இமாலயஸில் போயிட்டு இருக்கான். அதோடு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்தில் அமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்துடும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பை, சி யூ.